வணக்கம் நேர்களே, மற்றும் ஒரு சமூகத்தினுடைய நிச்சயத்தின் நுழல் பகுதியினுடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே சீனாவுடைய உளவு கப்பலினுடைய இலங்கை வருகையுடன் பூகோள பதற்றம் வந்து அதிகரித்திருக்கிறது. சீனாவும் இந்தியாவும் நேரடியாக களத்தில் மோத தொடங்கியிருக்கின்றன. சீன தூதுவர் இந்தியாவையும் மேற்குலையும் சீண்டுவதாக நினைத்து கொண்டு ஈழத்தமிழ் மக்களை புண்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆறாவது ரடமாக இன்றும் வலித்துக் கொண்டிருக்கும் உணர்வு பூர்வ விடயங்களுடன் அவர் விளையாடி கொண்டிருக்கிறார். போரின் போதும் சரி, போரின் பின்னரான காலங்களிலும் சரி, இலங்கை அரசாங்கத்திற்கு சார்பான போக்கையே சீனா கடைபிடித்து வருகின்றது. போரின் போது தமிழ் மக்களை அழிப்பதற்கு வழங்கிய ஆயுத உதவிகளாக இருந்தாலும் சரி, போரின் பின்னரான காலத்தில் சர்வதேச சமூகத்தில் இலங்கைக்கு எதிரான பிரேரணைகளின் போது அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கான ஆதரவாக இருந்தாலும் சரி, சீனாவின் நிலைப்பாடு என்பது இலங்கைக்கு முட்டுக்கொடுப்பாகவே அமைந்திருக்கிறது. தமிழ் மக்களுக்கு இது தெரியாதொன்றல்ல. ஆனாலும் இலங்கைக்கான சர்வதேசத்தின் மத்தியில் ஆதரவை சீனா பகிரங்கமாக அறிவித்தாலும் தமிழ் மக்களை புண்படுத்தும் வகையில் நேரடியாக எந்த கருத்தையும் வெளியிடவில்லை என்பதே உண்மை. ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய 51வது அமர்வு ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது. இலங்கையினுடைய மனித உரிமை மீறல்கள் மீண்டும் பேசு பொருளாகலாம். இலங்கை இன்னும் கடுமையான பொருளாதார மற்றும் மனிதாபமான சிக்கல்களுடன் போராடி வருவதால் மனித உரிமைகள் பற்றி அதிகம் பேசும் அந்த நாடுகள் உண்மையில் என்ன செய்யும் என்று பலர் ஆச்சரியப்படலாம். உறுதியான ஆதரவை வழங்குவதன் மூலம் இலங்கையினுடைய மனித உரிமைகள் நெருக்கடியை தணிக்க அவர்கள் உதவுவார்களா, அல்லது இலங்கை உள்விவகாரங்களில் தலையிட்டு இலங்கை மக்களின் காயத்தில் உப்பை தேய்ப்பதை போன்று மீண்டும் மனித உரிமைகளை மூடி மறைக்கும் கருவியாக பயன்படுவார்களா என்று சீன தூதுவர் கேள்வி எழுப்பியிருந்தார். மனித உரிமை விவகாரங்களை முன்னிலைப்படுத்தி இலங்கை விவகாரங்களில் அந்த நாடுகள் தலையிடுவதாக கூறும் சீன தூதுவர் தமது கடன்புரியை பயன்படுத்தி ஒட்டுமொத்த இலங்கையையும் ஆட்டிவிப்பது பற்றி எதுவும் சொல்லவில்லை. இவை எல்லாவற்றையும் விட இறுதிப்போரில் நடந்தேறிய போர்க்குற்ற மீறல்களுக்கு தமிழ் மக்கள் கடந்த 12 ஆண்டுகளாக நீதி கோரிய போது மௌனமாக இருந்த சீனா அப்போது இலங்கைக்கு ஆதரவு வழங்கி தனது கடன்புரிக்குள் மேலும் மேலும் விளைவைத்துவிட்டு அந்த கடன்புரியால் தற்பொழுது எழுந்துள்ள பொருளாதார நெருக்கடி நேரத்தில் மனித உரிமை விவகாரங்களை முன்னிலைப்படுத்தி இலங்கையை மேற்குலக நாடுகள் துன்பப்படுத்துவதாக கூறுவதை என்னவென்று சொல்வது? ஆடு நனைகின்றது என்று ஓநாய் அழுத கதையுடனேயே இதை ஒப்பிட முடியும். பொருளாதார நெருக்கடியால் இலங்கையில் சிங்கள மக்கள் மாத்திரம் பாதிக்கப்படவில்லை. இந்த ஒரே நாட்டில் அந்த சிங்கள தேசத்தவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களும் சேர்ந்துதான் நொந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தமிழ் மக்கள் தங்கள் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள எதிர்காலத்தில் இவ்வாறானதொரு இனவழிப்பு நிகழாமல் இருக்க தற்போது பற்றுப்பிடித்திருக்கக்கூடிய பேர்தான் சர்வதேச சமூகத்தினுடைய ஆதரவு. அந்த சர்வதேச சமூகம் என்பது மேற்குலகுதான். பொருளாதார பிரச்சனையை முன்னிறுத்தி இலங்கையினுடைய மனித உரிமை விவகாரங்களை கைவிட வேண்டும் என்ற கோணத்தில் சீன தூதுவர் முன்வைத்த கருத்து கண்டிக்கத்தக்கது. இப்படி சொல்லிய சீனாவுடன் ஈழத்தமிழர்கள் எந்த ஒரு நிலைப்பட்டும் உறவாட முடியாது. அப்படிப்பட்ட தரப்பிடமிருந்து உதவிகளை பெற்றுக்கொள்வதும் அபத்தமானதே. இவ்வாறான தரப்பை சீனாவை எந்த ஒரு வடிவிலும் தமிழர் தாயகத்தில் காலூன்ற அனுமதிக்கவே கூடாது என்பதுதான் கருப்பொருளாக இருக்கிறது. தொடர்ந்தும் அடுத்த ஒரு நிஜத்தின் நுழல் நிகழ்ச்சியினோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஜெய். நன்றி நேர்களே, வணக்கம். செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.